ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சென்னை ஸ்பெஷல். இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் மரவள்ளிக்கிழங்கு அறுவடையை பற்றி பார்க்கலாம் வாங்க. பொதுவாக மரவள்ளிக்கிழங்கு வறண்ட நிலப்பகுதியிலையும் மலைப்பாங்கான இடங்கள்லையும் வளரக்கூடியது. இந்த செடியின் வேர்கள் தான் வந்து கிழங்காக மாறுது. இதை வந்து பஞ்ச காலத்தில் வந்து மக்கள் வந்து உணவாக சாப்பிட்ருக்காங்க. அதேமாரி போர் காலத்துலேயும் உணவாக சாப்பிட்ருக்காங்க. பொதுவாக கேரள மக்கள் வந்து தினமும் சாப்பிட்ற முக்கியமான உணவுப் பொருள் இது தான். மரவள்ளி கிழங்குடைய மருத்துவ பயன்களை பார்க்கலாம். இதில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் கே இது அதிகமாகவே இருக்குது. அதனால் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வராது. இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, அதனால் இதை சாப்பிட்டா வெயிட் போடுவாங்க, தடியாயிருவாங்க. உடல் மெலிவாக இருக்கவங்க, அதாவது மொல்லியாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை வந்து அடிக்கடி சாப்பிட்டா தடியாவாங்க. அதேமாதிரி அனிமியாக இருக்கவங்களும் இதை சாப்பிடலாம். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யுது. இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்றதுனால ஞாபக மறதி நோய் வந்து பறந்தே போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிழங்கு இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் முதல் அறுவடை. இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருந்தா கிழங்கு இன்னும் பெருசாக வந்திருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு. ஆனால் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிட்டேன், அதனால் கிழங்கு சின்னதாக ஆச்சு. இன்னும் ஒரு மாதம் விட்டுருந்தா கிழங்கு நல்லா பெருசாக வந்திருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ நீள நீள கிழங்காக இருக்குது. வாங்க அடுத்த செடியை பார்க்கலாம். இதில் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு தெரியலையே. மரவள்ளி கிழங்கை வச்சு நிறைய உணவு சமைக்கலாம். சாம்பார், கூட்டு, பொரியல், இனிப்பும் காரம் செய்யலாம். இனிப்பில் வந்து பாயாசம், புட்டு, காரத்தில் வந்து சிப்ஸு, வடை, அப்புறம் அடை, தோசை எல்லாம் செய்யலாம். இந்த கிழங்கை சாப்பிட்ட பிறகும் சரி, சாப்பிட்றதுக்கு பின்னாடியும் சரி, இஞ்சி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த கிழங்கு வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு விஷத்தன்மையாக மாறும். அதனால் இஞ்சியை தவிர்க்கணும். யாருக்காவது தெரியுமா ஜவ்வரிசி எதுலேருந்து செய்கிறாங்கன்ட்டு? ஜவ்வரிசி வந்து மரவள்ளி கிழங்குலேருந்து தான் செய்கிறாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் இன்னும் ரெண்டு கிழங்கு செடி இருக்குது. அதை இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடை செய்வேன். அந்த கிழங்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பார்க்கலாம். எவ்வளோ கிழங்கு இருக்குன்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிழங்கு இருக்குது. இது எனக்கு தாறுமாறு அறுவடை தான். இன்னும் ஒரு மாதம் கழித்து அறுவடை பண்ணுறது டாப் டக்கர் அறுவடையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த அறுவடைக்காக காத்திருப்போம். Bye.